வாழ்க வளமுடன். சிலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் நம்ம வந்து உணவு முறை தொடர்பாக மிக முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பல சகோதரர்கள் பலவிதமான சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க. தவறாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமுல்படுத்திட்டீங்கன்னா அதனால் ஏற்படும் பின்விளைவுகளை நம்ம வந்து சமாளித்து கொள்ளுவதற்கு இப்போ நீங்கள் குருகுல கல்வி முறையிலும் இல்லை, சாதாரண உலக வாழ்க்கையிலும் கிடையாது ஆச்சுங்களா. அதை நான் கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா பல சகோதரர்கள் சந்தேகங்களாகவும் இமெயிலாகவும் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இரண்டு மண்டலம் பிரம்மச்சரியம் இருந்துட்டு உணவில்லாத வாழ்க்கைக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிடிஎஃப் ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி வச்சாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எப்படி ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும் தான் நம் முன்னோர்கள் குருகுல கல்வி முறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்களே. நான் ஒரு சாதாரணமாக சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அதற்கு முன்னால் நேற்று நம்ம பேசிய வீடியோவுக்கு சகோதரர்கள் கேட்ட கேள்விகளை பார்த்துட்டு அதனோடு இணைந்தே நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. சகோதரர் கேட்குறாரு, ஆனால் நான் உங்கள் கருத்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் யோகியாகவே இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி வான்காந்த ஆற்றல் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடும் அரிசி பருப்பு எல்லாம் வேஸ்ட்னு சொல்கிறீங்க. பட் நம்ம விவசாயம் பண்ணும்போது சொல்லுவாங்க முழுசாக விளையாமல் வெட்டக்கூடாதுன்னு. அப்போது அவங்க சொல்கிறதுக்கு காரணம் ஃபுல் எனர்ஜி இருக்கும், அது நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு சேஃப்டி கெமிக்கலும் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது அண்ணா, அந்த மீதி எல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் வந்து அரிசி பருப்பெல்லாம் கெட்டதுன்னு சொல்லலை, அரிசி பருப்பெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. அது ஒரு ஸ்டேஜ் ஆச்சுங்களா. இப்போ வந்து சாதாரணமாக நம்ம தினமும் சாப்பிட்டு உடம்பு பழகிடுச்சு பல தலைமுறைகளாக, அது தவறே கிடையாது. நீங்கள் சாப்பிடுங்க சரியா. ஒன்று. ரெண்டாவது வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு மூணு வேளை உணவு, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வந்துட்டு இருக்கும்போது மூணு வேளை உணவு உடம்பு ஏற்றுக்காது. நீங்கள் சாப்பிட்ற உணவு என்னவா மாறுது இறுதியாக? இறுதியாக நம்முடைய உயிர் அணுக்களாக மனமாக மாறி நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் மாறுது. அப்போது நம்முடைய ஆற்றல் வந்து நீங்கள் மூணு வேளை உணவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வெளியில் போகணும், ஒரு வெறி பிடித்த மனிதர் போல் சுய இன்பத்துக்குள்ளேயும் வேறு வேறு விஷயங்கள்லையும் சிக்கிக்குவோம் ஆச்சுங்களா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா விந்துஜயம் பயிற்சி செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஆற்றலை மேலே கொண்டு வர்றோம். ஆனாலுமே நீங்கள் அபரிமிதமாக சாப்பிட்டே இருக்கையில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்றல் வேறு விதங்களில் போய்தாகும். ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறிதான் ஆகும். அப்போது உங்களால் மூணு வேளை உணவுலாம் உங்களுக்கு தேவை இருக்காது. நைட் ஃபால் வரும் சிலவன சில குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சு நீங்களே விட்டுருவீங்க. ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும், உடம்பு ரொம்ப டயர்டாகும். மூணு வேளை சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்காது, பயங்கர டயர்டாகி வீக் ஆகிட்டே வீக்காக இருப்பீங்க. அப்போ ரெண்டு வேளை சாப்பிட்டா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அடடா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பயங்கர சாப்பிட்றேன். அப்போ நீங்கள் அரிசி பருப்பு தானே சாப்பிட்றீங்க, அதில் தவறு இல்லை, சாப்பிடுங்க. ஆனால் அடுத்த கட்டமாக ரெண்டு வேளை உணவு சாப்பிடும் போதுமே உடம்பு ஏற்றுக்காது. ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. பிரம்மச்சரியத்திலிருந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 முறை பிரம்மச்சரியத்தில் 30 நாள் 40 நாள் கடந்துட்டு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ள உடம்புல இம்யூனிட்டி கிரியேட் ஆகிருக்குங்கிறதுனால விந்துஜயம் பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்கள் வண்டிக்கு அவ்வளோ பெட்ரோல் தேவையில்லை. உங்கள் வண்டியே சொல்லும், உங்கள் வண்டியில் அவ்வளோ பெட்ரோல் தேவையில்லையப்பா, நான் நிறைய மைலேஜ் கொடுக்குறேன், நீ நிறைய திணிக்காத, நீ சாப்பிட்டேன்னா உள்ளுக்குள்ள ஜீரண உறுப்புகள் வேலை செய்கிறதுனால எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு உடம்பே சொல்லும். அப்போ நீங்கள் ஒரு வேளை உணவுக்கு மாறிடுவீங்க. ஒருவேளை உணவுக்கு மாறிட்டா நீங்கள் நார்மலாக எல்லா வேலைகளும் செய்யலாம், ஒன்றும் செய்யாமலாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. அரிசி பருப்பு அப்பவும் நல்லது தான், அப்பவும் அரிசி பருப்பு நல்லது தான், நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற உணவே நல்லது தான். ஒரு வேளை உணவுக்கு மாறினாலும் நான் தான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பலரும் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பழம் காய்கறி சாப்பிட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதே இஜெக்ட் பண்ணி நீங்கள் பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரிக்க அதுவே இஜெக்ட் பண்ணிகிட்டே வரும். வேண்டாம் ரெண்டு வேளை, ஒரு வேளை போதும்ன்ட்டு ஆயிரும். அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அந்த ஒரு வேளை உணவுக்கே நீங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டா போதும், அந்த ஒரு வேளை உணவில் அரிசி பருப்பு போன்ற தானியங்கள் எதுவும் தேவையில்லைங்கிற நிலை வரும். நான் அந்த நிலைக்கு மேல் தான், அந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்த பிறகு தான், சென்ற வீடியோவில் நான் சொன்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஐயோ அதுவா இதுவான், நான் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 12 வருட குருகுல கல்வியிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேம்படுத்தி கொண்டு வர வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இது வரைக்கும்.
அப்படி இருந்தாலும் 12 வருஷம் வந்து இங்கு இருந்து அதை முழுமையாக கற்றுக்கொண்டு போகணுங்கிற இந்த சமுதாயம் அப்படி இல்லை. வாய்ப்புகளும் வசதிகளையும் மாற்றியாச்சு. கல்விங்கிறது நம்மை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம மேம்படுத்தி இறைவனோட ஐக்கியமாக நம்முடைய உடலை பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ளுவது, வேகப்படுத்துவது. பரிணாம வளர்ச்சியில் அடுத்த நிலை 7வது அறிவு 8வது அறிவுன்னு போகிறத நம்ம கல்வி முறை, ஒரிஜினல் கல்வி முறை. இப்போ எப்படி இருக்குது, வெளி உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், சகோதரர் வந்து கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதாவது அரிசி நான் சொன்ன ஸ்டேஜ் வந்த பிறகு சரிங்களா, கர்ம பதிவுகள் கழிஞ்சிட்டே இருக்குது புரிஞ்சுதுங்களா. கர்ம பதிவுகள் கழிஞ்சிட்டே இருக்கு. ஒரு வேளை உணவாகும்போது தேவையற்ற சதைகள்லாம் குறைஞ்சு உடம்பு வந்து ஸ்லிம் ஆயிரும் ஆச்சுங்களா. உடம்புல அவ்வளோ சதைப்பட்டு இருக்காது, ரொம்ப சுருங்கிடுவாங்க. பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா. அண்டம் சுருங்கில் அதற்கொரு அழிவில்லை, கண்டம் கருத்த கபாலிய மாமை அப்படின்ட்டு உண்டி சுருங்கில் உபாயம் பலவுலன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சுருங்கிட்டே வரையில என்ன ஆகுதுன்னா, உடம்பில் இருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் குணமாகி கடைசியில நீங்க ஒரு ஒரு விளைந்த விதையை கூட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அது ஒரு உயிர், அது பூமியில பட்டா அது முளைச்சு வரும், அது ஒரு உயிர் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடுவோம். அப்போ ஒரு சாதாரணமா ஒரு ஒரு காட்டுக்குள்ள பாருங்களேன், ஒரு பூமியில விவசாயமே கண்டுபிடிக்கலின்னு வைங்க. மனிதன் விவசாயத்தை இப்போ தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் கூட வேற வேற மாடே கிடையாது. நம்ம நாட்டில் தான் மாடு வச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவுமே மாறிட்டு வருது. இனி எதிர்காலத்தில் விவசாயமே இருக்காது, எல்லாம் ஃபேக்ட்ரி லேபு அப்படின்னு மாறிடுச்சு ஆச்சுங்களா. சரி விடுங்க, அதை விடுங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் மனிதன் விவசாயத்துக்குள்ளேயே வராத சமயங்களில் என்ன நடந்துட்டு இருந்திருக்கும், இந்த மாதிரி நெல் இந்த மாதிரி கோதுமை இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் காட்டில் விளைஞ்சிருக்கும். விளைஞ்சா அதை யார் சாப்பிடுவாங்க, மனுஷனா போயிட்டு ஒன்னும் ஒவ்வொரு நெல்லாம் நோட்டி சாப்பிட்டு இருந்திருப்பான் கிடையாது. இதெல்லாம் குருவிகள் சாப்பிடுச்சு, இதெல்லாம் காக்காய்கள் சாப்பிடுச்சு, இதெல்லாம் பறவைகள் சாப்பிட்ட உணவு. பறவைகள் சாப்பிட்ட உணவு, பறவைகள் சாப்பிடும் உணவை தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிடு. பறவைகள் தான் அது சாப்பிட்ருக்கும், விளைந்தது நெல்மணிகள் கதிர்கள் இதெல்லாம் பறவைகள் சாப்பிடும். விவசாயமே இல்லைன்னு வைங்களேன், எல்லா பக்கம் இருக்காது, நல்லா தண்ணி இருக்கிற ஏரியால புதர் மாதிரி புல்லு முளைச்சிருக்கு இல்லைங்களா, குளக்கட்டை புல்லு அந்த புல்லு இந்த புல்லு அந்த மாதிரி நெல் முளைச்சிருக்கும். அதில் வர்றது எல்லாம் குருவிக்கு தான் சாப்பிடும். குருவிகள் சாப்பிட்டா கூட அந்த தானியங்களை அவங்க வந்து முழுசாக மென்று சாப்பிட்டு சீரணம் பண்ணி அப்படியே தன்னுடைய ஆடலை மாற்றிக்க மாட்டாங்க. குருவிகள் அதை சாப்பிட்டுச்சுன்னா, காக்காய்கள் பறவைகள் அதை சாப்பிட்டுச்சுன்னா, அது போய் இன்னொரு பக்கம் எச்சமிட்டுச்சுன்னா அது அந்த விதையானது உயிரோட கீழே விழுவோ அந்த இடத்துல மறுபடியும் நெல் முளைக்கும். மனுஷன் அந்த அந்த மனுஷன் அந்த தானியங்களை இடித்து சாப்பிட்டான்னா நம்ம போய் சாணி போட்டால் அங்கிருந்து என்ன நெல்லாக முளைக்குது, மனுஷன் அதை அழிச்சிட்றான். அதோட கர்ம பதிவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் புரிஞ்சுதுங்களா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ஒரு சாதாரண விஷயம்ங்க. ஒரு செடி நான் வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாங்க. இப்போ வந்து 3 வேளை உணவில் 1 வேளையாக்கிறோம், அதுக்கப்புறம் இப்போ காய்கறி பழங்கள் பச்சை காய்கறிகளில் சகோதர சமயம் நான் நெல்லை போய் பாதியில் அறுத்துற அரை வேக்காட்டோட அறுக்கவெல்லாம் சொல்லலை, அது வேற உணவு, அது தானிய உணவு. தானிய உணவு நீங்கள் 3 வேளை 1 வேளையை மாறுற வரைக்கும் சாப்பிடலாம். அடுத்ததாக 1 வேளை உணவுக்கு மாறினோடனே காய்கறி உணவும் பழ வகைகள் இருக்கும். காய்கறிகளை அந்த விதைகள் முழுமை அடைகிறதுக்கு முன்னாடி எடுத்துருவோம். நீங்கள் வந்து பீன்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து எவ்வளவோ காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முத்துற அளவுக்கெல்லாம் விடமாட்டாங்க. அதையத்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. முத்தி போய் அது விதையாக மாறினதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி பிஞ்சாகின நிலையில் அறுத்துட்டு வந்து அந்த காய்கறிகளை சாப்பிட்லாம் அந்த 1 வேளைக்காக. அடுத்ததாக அந்த காய்கறிகளையும் தவிர்த்துட்டு வெறும் பழங்களை சாப்பிட்டு இருக்க முடியும். பிரம்மசரீரத்தில் நிலச்சிட்டு வந்தாதான் சரிங்களா. இல்லைன்னா அகால மரணங்கள் வரும், மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஆச்சுங்களா. அதை புரிஞ்சுக்கணும், பிரம்மசரீரத்தில் நிலச்சி விந்து ஜெயம் பயிற்சி கரெக்டாக பண்ணி அப்போதான் ஊழியிலிருந்து பிண்டம் வந்து பிரியாமல் இருக்கும், ஊழி பிரியாமல் இருக்கும். இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இது பிரம்மசரி யோகிகளுக்காக நான் சொல்கிறேன், அரைகுறையாக புரிஞ்சுக்காதீங்க அரைகுறையாக. இதெல்லாம் குருகுல கல்வி முறையில் தெரிஞ்சு உங்களை மேம்படுத்திக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம முன்ன குருகுலத்துக்கான செட்டப்பை எதுவுமே அமைக்கலை. நம்ம யார்கிட்டையும் போய் பொருளாதாரம் கேட்டு இது பண்ணுங்க அது பண்ணுன்னு சொல்கிறதே கிடையாது ஆச்சுங்களா. அது இறைவனாக ஏதாச்சும் அமைச்சா நம்ம எதிர்காலத்தில் நம்ம கூடி பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் திடுதுப்புன்னு போயிட்டு நான் சொல்லிட்டேன் உடனே வந்து இதில் கரும பதிவு இருக்குது, நான் அரிசி சாப்பிட மாட்டேன் பருப்பு சாப்பிட மாட்டேன். நீங்கள் எத்தனை வேலை சாப்பிட்ருக்கீங்க, 3 வேலை சாப்பிட்றேன். அப்போ உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு இது தேவையில்லாத வேலை ஆராய்ச்சி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா. எல்லாருக்கும் நான் உணவை பற்றி சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அடைஞ்ச கோடியிலே ஒருவன் உண்டுன்னு அகத்தியர் சொல்கிறார். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருட்டும்ல, நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதோ இல்லையோ இது தெரிஞ்சுக்கணும்ல, இது பேசிக்கு. அடுத்தது வெறும் பழங்கள், பழங்களை
பழங்களில் இருக்கும் சதைகளை மட்டும் சாப்பிட்டு கொட்டை தனியாக இருக்கும். அந்த கொட்டை நம்ம போய் வெளை நம்ம போய் ஊனி வைப்போம் இல்லைங்களா. நார்மலாக ஒரு கொட்டை இருந்துச்சுன்னா அந்த கொட்டை போய் நம்மளே தூவி விடுவோம். அது போன்ற பழங்களை நம்ம சாப்பிடலாம். அது வந்து இயற்கையை கொடுத்ததுதான். இன்னும் நாட்கள் சில என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பழங்கள் எல்லாமே வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி கொஞ்சம் தான் குடிச்சிட்டு நம்ம பார்க்கல ஏகாந்தத்தில் நம்ம பார்க்கல இருக்க முடியும். தண்ணி மட்டும் குடிச்சுட்டே இருக்க முடியும். அடுத்தது தண்ணியுமே பெருசாக தேவையெல்லாம் இல்லை. தண்ணியெல்லாம் ஒன்றும் பெரிய தேவையும் இருக்காது. ஏன்னா உடல் அறை வெப்பநிலையில் இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு 20 மில்லி தண்ணியை உடம்பே உற்பத்தி பண்ணி டாய்லெட் போகும். ஆனால் தண்ணியை குடிக்க மாட்டோம், அந்த ஸ்டேஜ் வரும் ஆச்சுங்களா. அடுத்ததாக காற்றுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது காற்றில் இல்லை, அந்த காற்றில் வாழ்கிற சமயத்தில் கூட விந்துஜயம் பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் நமக்கு வந்து ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரிய நிலையில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துரியங்களும் ஆக்டிவேட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஆற்றல் வான்காந்தத்திலிருந்து எடுக்கப்படும். அப்போ அமிர்த தவங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம், தவம் பண்ணலாம், போகலாம் வரலாம், அந்த மாதிரி அது ஒரு வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் சரிங்களா. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்முடைய சேனலில் இதற்கான பல பயிற்சிகளை நம்ம ஏற்கனவே கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பல சகோதரர்கள். நான் வந்து பயிற்சிகளில் இருக்கும் பிரம்மசரியத்தில் நிலைத்து கொண்டிருக்கும் நீண்ட நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் சகோதரர்களுக்காக சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அதை வந்து ஏன்னா நம்ம இப்போ நேருக்கு பார்க்கறது இல்லை, அதனால ஷேர் பண்ணுறேன். அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை, புரிஞ்சுதுங்களா. அதாவது வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு தண்ணீர் விரதம் இருக்கிறவங்களுக்கு இத்தனி சர்க்கரை இத்தனி இளநி தண்ணி குடித்தாலே சூப்பர் எனர்ஜியாக டேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே வெறும் இளநி பழங்கள் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்போசிட்டில் மாறி 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 திட உணவுகள் வரைக்கும் இழுத்துட்டு வந்துடும். இது ஒரு வட்ட மாட்டை, நம்ம ஒரு ஸ்டேஜ் போவோம், அது ஒரு ஸ்டேஜ் இழுத்துட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுத்த தேகம் அடைஞ்சிட்டே போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேகம் நார்மல் தேகத்துக்கு வர்ற மாதிரியும் வரலாம். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் இது மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுத்தால் என்ன ஆயிரும்னா உடம்பு திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வராமல் போயிடும் சரிங்களா. ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். அண்ணா தாங்கள் பதிவு அருமை, தாங்கள் என்ன உணவு உண்டுகிறீர்கள் தயவுசெய்து சொல்ல முடியும். நான் வந்து சாதாரணமாக ஒருவேளை உணவு தான் ஆச்சுங்களா, ஒரு வேளை உணவு தான் நான் சாப்பிட்ருக்கேன். இடையிடையில் வந்து வேலைகள் செய்ய வேண்டிய இப்போ கோயில் கட்டுமான பணிகள்லாம் நடந்து கருங்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அப்போல்லாம் இருவேளை உணவுமே சாப்பிட்டு இருந்த மாதிரி தான் அரிசியாக சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ ஒரு வேளை உணவு, அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு பழ உணவுகள், ஒரு ஒரு நாளைக்கு அது தெரியாதுங்க வேலைக்கு தகுந்தார் போல் உடம்பு டயர்டாக பசிச்சுன்னா கேட்டுச்சுனா உடம்பு என்ன கேட்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் சரிங்களா. உடம்பே சொல்லும் நீ ரெண்டு வேளை சாப்பிட்டீங்கன்னா நீ ரொம்ப டயர்டாயிடுற பிரகாஷ், நீ அதனால் ஒரு வேளை உணவு போதும் அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு வேளைக்கு மாறிக்கிறோம். பிரம்மச்சரிய நாட்கள் நிலைக்க நம்ம உடலில் கவனம் அதிகரிக்க இது தானே நடக்கும். ஆனால் இதுக்கு ஒரு பாதை இருக்குது, இது இந்த ஸ்டேஜில் போய் இங்கே முடியும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா பயந்து போவீங்க. அதனால தான் நான் சொல்கிற உணவு பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து காசு பண்ணுறதுக்காக பலரும் பல விதங்களில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி பார்த்துடலாங்க. குட் மார்னிங் அண்ணா, நான் வந்து மலேசியாவிலிருந்து சொல்கிறேன். ஆஃப்டர் ஐ வாட்ச்டு யுவர் வீடியோ ரைட் ஃபுட் ரைட் லைஃப் ஸ்டைல் I was awarded for the important reduction of food intake in our daily life. I had planned myself food intake per day. Please advise me whether my plan is good or not. I really want to stop taking food gradually and reduce food intake. Hope to hear from you soon. அன்பான சகோதரர்களே, நம்ம ஒரு விஷயம் வந்து சகோதரர் சொன்னது தமிழில் சொல்லுவோம்னா சகோதரர் மலேசியாவில் இருக்காரு, இந்த மாதிரி உணவை நிறுத்தி வாழ வேண்டும்னு விரும்புகிறாரு. அதுக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் போட்டு அனுப்பியிருந்தார், ரெண்டே மண்டலத்தில் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உணவெல்லாம் மாறிக்கலாம். அப்படி உடம்பு ஒத்துக்காது. மனசு வந்து நாம 20 வருஷத்துக்கான பிளான் இப்படிங்கிறக்குள்ள போட்டுருவோம், உடம்பு அப்படியெல்லாம் மாறாது. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு வரும். இல்லைன்னா வேகமாக மாறினா வேகமாக ரிவீட் அடிச்சிருவீங்க, ரிட்டர்ன் வந்துடுவீங்க ஆச்சுங்களா. அப்படி இல்லை, கிராஜுவலாக தானாகவே அதுக்கு தான் உடம்பு இழுத்துட்டு போகும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அங்கே தான் இழுத்துட்டு போகும். பெரிய பெரிய யோகிகளும் ஞானிகளும் இந்த பார்த்து தெரியாமல் உடம்பு வேண்டான்னு சொல்லும், அப்பவும் சாப்பிட்டு ரொம்ப வீக்காயிருவாங்க, சாப்பிட்டா வீக்காயிருவாங்க ஆச்சுங்களா. அதனால உணவு நன்மை மட்டுமே செய்வதும் இல்லை. நான் சகுனோன்னு சொல்லிடுறேன், நீங்கள் உணவு மூலமாக திட உணவு மூலமாக ஆற்றல் எடுத்துக்கல, பழங்கள் மூலமாக ஆற்றல் எடுத்துக்கல, காய்கறிகள் மூலமாக ஆற்றல் எடுத்துக்கல, தண்ணீர் மூலமாக ஆற்றல் எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தூய காற்று வேணும், தூய்மையான காற்று வேணும். நீங்கள் உங்களை சுற்றி ஒரு 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 2-3 ஏக்கர் நிலமாச்சும் இருந்து நீங்கள் அங்கே வாழ்ந்து இயற்கை மரங்களெல்லாம் இருந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா காற்றிலிருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு வாழ முடியும், உயிர் வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும்.
ஆனா வந்து காற்றிலிருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கொள்ள இயலாத அளவுக்கு டவுனுக்குள்ள கட்டடங்களுக்கு மத்தியில அப்படியே உட்காந்துட்டு இருந்தா அங்க உணவு இல்லாம நான் வாழ போறேன்னு ரூம் கட்டிட்டு உள்ள உட்காந்துருந்தா முடியாது. ஒரு புலி ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனி புலி ஒரு காட்டுக்குள்ள வாழணும்னா 5 முதல் 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதுக்கு இடம் வேணுங்கிறாங்க, இல்லைன்னா அது உயிர் வாழ முடியாது. அது மாதிரிதான் மனுஷன் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு இயற்கை சூழல்களுக்குள்ள இருந்து தான் இதை வந்து முழுமையா பண்ண முடியும். இதுதான் எஜுகேஷன், குருகுல எஜுகேஷன்ல இருந்துச்சு ஆச்சுங்களா, இதுதான் குருகுல எஜுகேஷன், இதுதான் இது தன்னை அடுத்த பரிணாம கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. உணவளவுல ஆற்றல் எச்சாகும், ஆற்றல் எப்படி சரி பண்றது, அப்புறம் வந்து குண்டலினி தீட்சை கொடுத்து ஆற்றலை மேல்நிலை கொண்டு வர்றது, உடலை கல்ப தேகமாக மாற்றுறது. திருமூலர் அதான் சொல்லுவாரு, மண்ணொன்றுதான் பல மண்கலன் ஆயிடும், பல மண்கலன் ஆயிடும், சுட்ட மண்கலம் சுடாத மண்கலம், விண்ணின்று மழை பெய்யின் எண்ணிறந்த மாந்தர் வந்து கரைஞ்சு போயிடுறாங்க. சுத்த மண்கலத்துக்கான பாதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற எல்லாரும் அறிவுக்கு விருந்து வச்சுட்டு அப்படியா இப்படியான்னு மனசு கூட விளையாடிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு 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 நம்ம சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கை கர்ம பதிவுகள்படி அவங்க போயிட்டு இருப்பாங்க. சரியா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே தீமை கிடையாது இந்த உலகத்துல, என்ன கர்மம் பண்ணாலும் அதுக்கான வினைகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா நம்ம உடலே தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போகும். நீங்க பிரம்மச்சரியத்தில் உறுதியா இருக்கும்போது எதையுமே படிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு நீங்களே ஆசான் ஆயிருவீங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சி எடுத்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை கூட்டிட்டு போகும், இறைவன் கூட்டிட்டு போவார் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நீண்ட நேரம் வீடியோ பேசுற மாதிரி ஆயிடுச்சு. சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா இமெயில் அனுப்புங்க. நம்முடைய மகா சிவராத்திரிக்கு பல சகோதரர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அனைவரையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கு, நேரில் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.